Dear children, welcome to our channel Grammar in Hands. In the video, la, 9th வகுப்பு அறிவியல்ல 20th பாடமான விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் பாடத்திற்குரிய மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடைகளை விளக்கங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம அறிவியல்ல எத்தனையோ விஷயங்கள், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் சொல்லி எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில இந்த பாடம் என்னன்னா, நமது உடலினுடைய அமைப்பு, என்னது உடல்ல என்னென்ன செயல்படுகிறது, என்னென்ன உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் இருக்குது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறோம். நம்ம உயிருள்ள எல்லா பொருள்களினுடைய அடிப்படை அழகு எது? செல். ஓகே, நிறைய செல்கள் ஒரே மாதிரியான வேலை செய்கிற நிறைய செல்கள் இணைந்து திசுக்களை உருவாக்குகின்றன. அந்த திசுக்கள் இணைந்து உறுப்புகள், கண்ணு, காது, மூக்கு, கை, காலுன்னு சொல்லி உறுப்புகளை உருவாக்குகிறது. நிறைய உறுப்புகள் வந்து இணைந்து உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகிறது. இப்ப நம்ம சுவாசிக்கிறோம்னா, நம்ம மூக்கு தொண்டை மூக்குல இருந்து மூச்சுக்குழல் வழியா போய் நுரையீரலுக்கு போகுது இல்லையா. இதே நம்ம வந்து உணவு செரிக்கணும், உணவு சாப்பிடறோம்னா நம்ம அதுல பல்லு இருக்கு, நாக்கு, தொண்டை, உணவு குழல், வயிறு, சிறுகுடல், பெருகுடல், மலவாய், அதுக்கு ஹெல்ப் பண்ற இன்னும் சில உறுப்புகள் சொல்லி இதெல்லாம் சேர்ந்தது என்னது? செரிமான மண்டலம் சொல்லி சொல்லுவோம். அப்ப இதுல அதெல்லாம இன்னும் நிறைய இனப்பெருக்க மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், அந்த மாதிரி எல்லாம் எலும்பு மண்டலம் இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம புக் பேக்ல இருக்கிறதுக்கு விளக்கம் சொல்லும் போது உங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப பெரிய படமாயிரும். அந்த வகையில சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காண்பனவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? நம்மளோட வாயில வந்து உமிழ்நீர் சுரக்குது இல்லையா, அதுக்கு காரணமான சுரப்பிகள் நாவடி சுரப்பி, கீழ்த்தடை சுவற்றி, மேலெண்ண சுவற்றி, இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல காணப்படுகின்ற சுரப்பிகள். அப்ப எதுதான் சுரப்பி இல்லைன்னா லாக்ரிமால். அப்ப லாக்ரிமால் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. லாக்ரிமால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லாக்ரிமாலும் ஒரு சுரப்பி தான், அது உமிழ்நீர் சுரப்பி கிடையாது, கண்ணீர் சுரப்பி. கண்ணீர் சுரப்பதற்கு காரணமானது. அடுத்த கொஸ்டின், மனிதனின் இறைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை என்னன்னா புரதங்கள். அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கு இல்லையா, எல்லாம் கலந்து பலவிதமான சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள், தண்ணி குடிக்கிறோம், இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, நம்ம சாப்பாட்டுல இருக்குது. அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருள் செரிக்கிறதுக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் உதவி செய்கிற அந்த வகையில வந்து நம்ம வயிற்று பகுதியில வந்து நம்ம சாப்பாட்டுல இருக்கிற புரதங்கள் எல்லாம் செரிச்சிருது. மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது குரல் வலை மூடி. அப்ப நம்ம கழுத்துல வந்து குரல் வலையில வந்து குரல் வலை மூடினு இருக்கு, அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மூச்சு வாங்க சாப்பிட சாப்பிட சில பேர் புறப்போயிருந்துச்சு நம்மளைய பேசிட்டே சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, உணவுக்குழல் வழியா உணவு போக பாக்குது. நம்ம பேசும்போது வாய் வழியா காத்து இழுத்தோம்னா என்ன ஆகுது, அந்த உணவு டக்குன்னு மூச்சுக்குழல் வழியா போயிருது. அப்படி போகாம தடுக்கிறது, நார்மலா இருக்கும்போது தடுக்கிறது என்னன்னா குரல் வலை மூடி, அது வந்து உணவு பாதையும் காற்றுப்பாதையும் சரியான முறையில செயல்படுத்துது. பித்த நீர் டேஸ் செரிக்க உதவுகிறது. கொழுப்பு, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், இறைப்பையில வந்து புரதங்கள் செரிக்குது இல்லையா, அப்ப பித்த நீர் வந்து பித்தப்பையில வந்து சுரக்குது. பித்த நீர் என்ன பண்ணுதுன்னா கொழுப்பு பொருள், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற கொழுப்புகள் செரிக்கிறதுக்கு உதவுது. அடுத்து சிறுநீரகத்தின் அடிப்படை செயலழகு நெஃப்ரான்கள். நெஃப்ரான்கள் சொல்லி மில்லியன் கணக்கான ஒரு குழல் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது, அதுதான் அதனுடைய அடிப்படையான அமைப்பு, அதுதான் முக்கியமான பகுதி. கீழ்காணவற்றில் எது வியர்வின் உட்கூறு இல்லைன்னா யூரியா, நீர், உப்புன்னு சொல்றாங்க. நம்ம வேர்க்கிறோம் இல்லையா, வேர்க்கிற அந்த வியர்வையில அதுல என்னென்ன இருக்குன்னா கொஞ்சம் யூரியா, நீர், உப்பெல்லாம் இருக்குது, புரதம் இல்ல, அதனால அது வந்து தவறு. ஆண்களில் சிறுநீரையும் விந்தையும் கடத்தும் அதற்கான பொதுவான பாதை. ஆண்களின் சிறுநீர் விந்தை அப்படிங்கிறது வந்து ஆண் இனப்பெருக்க செல், அது வந்து எது வழியா போனா சிறுநீர் புற வழி வழியாக செல்கிறது. கீழ்கண்டவற்றில் எது பெண் இனப்பெருக்க மண்டலம்? அப்ப ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம் சொல்லும்போது ஆண்களுக்கு வந்து விந்தகங்கள், விந்தகத்துல இருந்து விந்து வந்து சுரக்குது. பெண்களுக்கு வந்து சொல்லும்போது அண்டம், அண்டத்துல இருந்து கருமுட்டையில வந்து உற்பத்தி ஆகுது, அது அண்ட குழாய் வழியா போகுது, கருப்பை அதெல்லாம் தெரியும். அப்ப இது எதுனா விந்தகம், விந்தகம் வந்து ஆண் இனப்பெருக்க உறுப்பு. அப்ப இது மூணுமே அப்ப பொருந்தாதது வந்து விந்தகம் சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா சிறுகளோட இணைப்பை இறைப்பை இணையும் பகுதி. நம்ம வாயில உண்ண உணவு வந்து தொண்டையில இருந்து வந்து என்ன பண்ணுதுன்னா உணவு குழாய் வழியா வந்து வயிறுக்கு வருது. அந்த வயிறோட நுனியில ஸ்டார்ட் ஆகுறது என்னன்னா சிறுகுடல். அப்ப அந்த வயிறையும் சிறுகுடலையும் ஜாயின் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா குடல் வாய், அதுக்கு இன்னொரு பேர் பைலோரஸ், குடல் வாய் அல்லது பைலோரஸ். செகண்ட் கொஸ்டின், உமிழ்நீரோடு உணவினை கலக்குவதற்கு பயன்படும் தசையாலான உணர்வு உறுப்பு நாக்கு. அப்ப உமிழ்நீர் வந்து வாயில வந்து சுரக்குது, அதை வந்து உணவோட பெரட்டி கொடுக்கறது எது? நாக்கு. கல்லீரலில் சுரக்கப்படும் பித்த நீர் தற்காலிகமாக பித்தப்பையில் சேர்க்கப்படுகிறது. அப்ப பித்த நீர் என்பது ஆக்சுவலா கல்லீரல்ல தான் சுரக்கப்படுது, அது வேலை வேணுங்கும் போது அது சேர்ந்துக்குது, இல்லாத போது கொஞ்சம் டெம்பரவரியா பித்தப்பையில சேமிச்சு வைக்கிறாங்க. உணவு பாதையில் மிகவும் நீளமான பகுதி சிறு உடல் ஆகும். உணவு பாதையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு
மெயினாக வந்து வாய் இருக்குது, உணவு குடல், சீரைப்பை இருக்கு, சிறுகுடல், பெருகுடல், மலவாய், மலக்குடல், மலப்பை என்னென்னமோ இருக்கு. அப்புறம் சிறுநீர், உணவு செரிக்கிறதுக்கு கல்லீரல், பித்தப்பை இந்த மாதிரிலாம் நிறைய செயல்பட்டாலும் இருக்கலே மிக நீளமானதுன்னு கேட்டோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா என்னது சிறுகுடல் தான் வந்து மிக நீளமான ஒரு பகுதியாகும். எவ்வளவு நீளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிறுகுடல் வந்து ஏறத்தால 5-7 மீட்டர் நீளம் உள்ளது நம்மளுடைய சிறுகுடல் மட்டும். அதில் நாம பெருங்குடல் வேற இருக்கு, சரியாம்மா? அடுத்து மனித உடலானது 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இயல்பாக, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து 38.4 சொல்லுவோம், அது அப்ராக்சிமேட்டா 37 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோ, அப்போ வந்து இயல்பா செயல்படும். அதுக்கு அதிகரிக்கும் பொழுதோ குறையும் பொழுதுதான் வந்து வேற விளைவுகள் ஏற்படுகிறது. பெண்களின் உடலில் உள்ள மிகப்பெரிய செல்னு சொல்லும்போது கருமுட்டை. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வடிவம் உடையது. அப்ப பெண்களோட உடலை பொறுத்த அளவுக்கு உடம்புல எல்லா பகுதியிலும் நிறைய செல்கள் காணப்படுகிறது. இருக்கிற பெரிய செல் வந்து கருமுட்டை. கருமுட்டைங்கிறது ஒரு செல். சரியா தவற தவறினில் திருத்துக, இறைப்பையில் காணப்படும் நைட்ரிக் அமிலம் உணவில் உள்ள நுண்ணுயிரிகளை கொள்ளுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. தவறு, இறைப்பையில் காணப்படுகின்ற ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், என்ன அமிலம்? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HCl சொல்லுவோம். அதுதான் வந்து என்ன பண்ணா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது தேவையற்ற நுண்ணுயிரிகள் இருக்குதுன்னா அந்த அமிலம் வந்து அந்த நுண்ணுயிரிகளை கொள்ளுது. தவறுன்னு போட்டுட்டு நைட்ரிக் அமிலங்கிறத ஹைட்ரோக்ளோரிக் அமிலமா மாத்தி எழுதிக்கலாம். செரிமானத்தின் போது புரதங்கள் அமினோ அமிலங்களாக உடைக்கப்படுகின்றன சொல்லி. சரி, அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற புரதங்கள் டைஜஸ்ட் ஆகி அமினோ அமிலங்கமாக மாறுது, ரைட்டு. அடுத்து கிளாமர் உலர் வடிநீரில் அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், ஹார்மோன்கள், உப்புகள், குளுக்கோஸ் மற்றும் தேவையான பொருட்கள் காணப்படுகின்றன. கிளாமர் உலர்ஸ்னு ஒரு சிறுநீரத்தில் ஒரு பகுதி, அது வடிகட்டுது, அந்த வடிகப்பட்ட நீர்ல இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, பொறுத்துக, தோல் என்னடா பண்ணது? வியர்வையை சுரக்கிறது. நுரையீரல் வழியா வெளியேறது கார்பன் டை ஆக்சைடு. பெருங்குடல் என்ன பண்ணுதுன்னா செரிக்காத உணவெல்லாம் சிறுநாசனும் இல்லையா, சிறுகுடல் வந்து வேணுங்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி வச்சுட்டு செரிக்காத உணவை வந்து பெருங்குடலுக்கு தள்ளிடுது. அடுத்து சிறுநீரகங்கள் என்னத்தை வெளியேற்றுகிறது? சிறுநீரை வெளியேற்றுகிறது. அடுத்த கொஸ்டின், வேறுபடுத்துக, ரைட். வேறுபடுத்துகள்ல முதல் கேள்வி கழிவு நீக்கம் மற்றும் சுரத்தல். இப்போ கழிவு நீக்கம்னா என்ன, டெஃபினேஷன் கரெக்டாக எழுதும்போது என்னன்னா உயிர் வேதியியல் வினையினால் நம்ம உடம்புக்குள்ள வந்து வேதியியல் வினைகள், நம்ம டைஜஷன் இதெல்லாம் வந்து எல்லாமே வேதியியல் வினைகள். அந்த வேதியியல் வினையினால் உருவான வளசிதை மாற்ற விலை பொருள்கள், அந்த வினையின் விளைவாக தேன்றிய தேவையில்லாத அந்த பொருள்கள் எல்லாமே உடலிலிருந்து வெளியேற்றப்படுவது கழிவு நீக்கம் எனப்படும். நீங்கள் இப்படி கூட எழுத வேண்டியது, நமது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் நிகழ்ச்சி கழிவு நீக்கம் எனப்படும், சிம்பிளாக கூட எழுதிக்கங்க. இப்போ சுரத்தல்னா என்னன்னா உணவு செரிமானத்திற்கு சுரப்பிகளால் நடைபெறும் நிகழ்ச்சி. உணவு சுரக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாக்கில் வந்து உமிழ்நீர் சுரப்பிகள் ஆரம்பித்து இந்த கல்லீரல் இருக்குது, பித்தப்பை இருக்குது, இறைப்பை நீர் இருக்குது, இதெல்லாம் வந்து என்னது சுரந்து உணவு செரிமானத்திற்கு பயன்படுகிறது, அது சுரத்தல்னு சொல்லி பேர். அப்போ கழிவுநீக்க உறுப்புகள் வந்து சிறுநீரகம், தோல் மற்றும் நுரையீரல். அப்போ சிறுநீரகம் வந்து யூரினை வெளியேற்றுது, தோலில் வந்து வியர்வை வெளியேறுகிறது, நம்ம உடலில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அதிகப்படியான நீர் உப்பெல்லாம் வந்து வெளியேறுகிறது. நுரையீரல் வந்து நம்ம சுவாசிக்கும் போது வெளிவிடும் இல்லையா கார்பன் டை ஆக்சைடு, அதை வந்து வெளிவிடறதுக்கு அந்த கழிவு நீக்க உறுப்புகளாக பயன்படுகிறது. என்னென்ன சுரக்குன்னா கல்லீரல் வந்து பித்த நீரை சுரக்குது, கணையத்திலிருந்து கணைய நீரை சுரக்குது, குடலிலிருந்து குடல் சாறு, இதெல்லாம் வந்து சுரத்தலில் ஈடுபடுற பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததான் உங்களோட அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உறிஞ்சுதல்னா என்ன, தன்மயமாதல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. உறிஞ்சுதல்னு சொன்னால் உறிஞ்சுதல் என்பது செரிமானத்திற்கு பின் பெறப்பட்ட ஊட்டச்சத்துக்களானவை குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்படுகிறது. இப்போ வயிறு வந்து நம்ம உணவுப் பொருளை செரிக்குது, செரிமானம் பண்ணி சிறுகுடலுக்கு அனுப்புது. அந்த சிறுகுடல் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த செரிக்கப்பட்ட உணவில் உள்ள சத்துக்களை எல்லாம் குடல் உறிஞ்சிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பயன்படுத்தி உறிஞ்சிக்குது. அதுதான் வந்து உறிஞ்சுதல்னு சொல்லி பேர். அது வேணுங்கிறதெல்லாம் உறிஞ்சிட்டு சக்கையத்தை எங்கே பண்ணுது, அடுத்து சிறுகுடலுக்கு அடுத்து இருக்கிற பெருங்குடலுக்கு அனுப்புது. இது வந்து தன்மயமாதல்னா தன்மயமாதல் என்பது உறிஞ்சப்பட்ட உணவுப் பொருள்களை உட்புறம் உள்ள மற்றும் ஒத்திசைவான திசுக்களோடு இணைப்பதாகும். அப்போ அந்த உறிஞ்சப்பட்ட சத்து பொருள்கள் உடலுக்கு கொடுக்கறது தான் என்னது தன்மயமாதல்னு சொல்லி பேர். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க உறிஞ்சுதலுக்கு, எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ரத்தம் மற்றும் நிணநீர் மூலம் உடல் முழுவதும் விநியோகிக்கப்பட்டு ஒவ்வொரு உடல் செல்களுக்கும் தேவைக்கு ஏற்ப வழங்கப்படுதல். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, எங்கெங்கே வேணுமோ அதில் உடம்புல எங்கெங்கே தேவை இருக்குதோ அங்கே வந்து வழங்குறது உறிஞ்சுதலுக்கு. இது வந்து கொழுப்பு செரிமானத்தின் விளைவாக உருவானவை கொழுப்பு அமிலங்கள், கிளிசரால், இதெல்லாம் தன்மயமாதலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உட்கொள்ளுதல்னா என்ன, வெளியேற்றுதல்னா என்னன்னா நமது உடலில் உணவானது உட்புகுவதிலிருந்து செரிமானத்தின் செயல்பாடுகள் துவங்குகின்றன. அப்போ உட்கொள்ளுதல்னா என்ன, நம்ம சாப்பிட்றது தான் உட்கொள்ளுதல்.
அப்போ நம்ம உணவை வந்து எடுத்துக்கொள்ளுதல் வந்து உட்கொள்ளுதல்னு சொல்லி பேர். வெளியே இருந்தாலும் என்னது, நம்ம சாப்பிட்ட உணவு வந்து உட்கொள்ளப்பட்டு அந்த செரிக்காதது தன்மயமாகாதது அந்த உணவுப் பொருட்கள்லாம் என்னது மலவாய் வழியாக மோசனாக வெளியில் போகுது இல்லையா, கழிப்பொருளாக உடலிருந்து வெளியேறுது இல்லையா, அதுக்கு பேர் தான் வெளியேற்றன்னு சொல்லி பேர். இதனையே மலம் வெளியேற்றுதல் அல்லது மலம் கிளைத்தல் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை கூட நீங்கள் விட்டுருங்க. அதாவது உணவு உட்கொள்ளுதல் வந்து உணவை நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து உட்கொள்ளுதுன்னு சொல்லி பேர். அப்போ உணவு செரித்தது போக செரிக்கப்படாத உணவு கழிவு பொருள்கள் வந்து மலவாய் வழியாக வெளியேற்றப்படுகின்ற நிகழ்ச்சிக்கு வந்து வெளியேற்றம் சொல்லி நீங்கள் சுருக்கமாக எழுதிக்கிட்டால் போதும். அடுத்தது இரட்டை பல்வரிசை மற்றும் கலப்பு பல்வரிசைன்னு கேட்டிருக்காங்க. இரட்டை பல்வரிசைனா மனிதர்கள் வாழ்நாளில் பற்கள் இரண்டு தொகுப்பாக நம்ம உருவாகின்றன இல்லையா, அது. அடுத்தது வந்து கலப்பு பல்வரிசைனா நிரந்தர பற்களானவை அமைப்பு மற்றும் பணிகளின் அடிப்படை. நம்ம பல்லில் பார்த்தா எல்லா போதும் ஒரே மாதிரி பண்கள் பல்லெல்லாம் இருக்கிறதுல நான்கு வகையான பல்கள் இருக்குது, அதனால் அதை வந்து கலப்பு பல்வரிசைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது முதல் தொகுப்பு, முதலில் 20 தற்காலிக நம்மளுடைய பற்களை வந்து தற்காலிக பற்கள் நிரந்தர பற்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த தற்காலிக பற்கள் 20 அது ஃபுல்லாகவே என்னது வளர்ந்து அந்த உருவாகி விழுந்து முளைக்கிற பற்கள் அது வந்து முதல் தொகுப்பு, அதில் 20 பற்கள் இருக்கும். இரண்டாம் தொகுப்பில் மீதி 32 அது வந்து நிரந்தரமாகவே இருக்கும். இது வந்து இரட்டை பற்களில் வருது. கலப்பு பற்களில் வந்து என்னென்ன பற்கள்னால் முன்னாடி இருக்கிற 4 மேலே 4 கீழே 4 வந்து வெட்டு பற்கள், சைடில் 2 2 4 இருக்கிறது வந்து என்னது கோரை பற்கள், அப்புறம் முன் கடவாய் பற்கள் கடவாய் பற்கள்னு சொல்லி இருக்குது. அப்படியே லாஸ்ட் கொஸ்டின், வெட்டு பற்கள் மற்றும் கோரை பற்கள்னால் என்னன்னு சொல்கிறாங்க. வெட்டு பற்கள்னால் நம்ம முன்னாடி அந்த 4 பல் இருக்கு இல்லையா மேலும் கீழே முன்னாடி, அது வெட்டுறதுக்கும் கடிக்கிறதுக்கு உதவுது. அப்போ 4 + 4 8 பற்கள் சரியா. அடுத்து வந்து இதோட கோரை பற்கள் என்ன பண்ணுதுன்னா கிழிக்கவும் துளையிடவும் பற்கள் சிங்க பல்லுன்னு சொல்லும் இல்லையா. அப்ப மேல வந்து இந்த 4க்கு 2 சைடு 2 கீழே இருக்கிற 4 பல்லுக்கு 2 சைடு 2 அப்போ 4 4 என்ன இது 2 2 4 ஆயிடுது. அதை வந்து என்ன சொல்கிறேன்னா கோரை பற்கள் கிழிக்கவும் துளையிடமும் இந்த பற்கள் வந்து எது யாருக்கு ரொம்ப உதவும் கேட்டீங்கன்னா இந்த சிங்கம் புளியெல்லாம் இருக்கு இல்லையா அதில் சைடில் அந்த கோரை பொருள் நல்லா என்ன பண்ணிகிட்ருக்கோம் நீட்டிக்கிட்டு நல்லா கூர்மையாக இருக்கும். அந்த அந்த பல் எதுக்கு பயன்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இறைச்சியை வந்து குத்தி கிழிக்கிறதுக்கு பயன்படுகிறதுன்னு சொல்லி இதோட வந்து உங்களுக்கு வேறுபடுத்துக முடியுது. அடுத்ததாக சுருக்கமான விடையளி பார்க்கலாம். சுருக்கமான விடையிலே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செரிக்கப்பட்ட உணவை உட்கிரகிக்க எவ்வாறு சிறு உடலானது அமைக்கப்பட்டுள்ளது. சிறு உடல் வந்து எப்படி செரிச்சு உணவெல்லாம் வந்து இருக்கிற சத்தெல்லாம் உட்கொள்ள நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சிறு குடல்ல 241வது பக்கம் போகும்போது கவனிங்க. அதாவது என்னன்னா அதுல வந்து குடல் உறிஞ்சிகள்ங்கிற ஒரு அமைப்பு காணப்படுகிறது. அதுதான் என்ன பண்ணுது, செரிக்கப்பட்ட உணவில் உள்ள சத்து பொருளையெல்லாம் உறிஞ்சிக்குது. ரைட், அதை எப்படி எழுதலாம்னு சொன்னேன்னா 241வது பக்கம் ரோமன் லெட்டர் 6 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இலியம்ங்கிறதோட ஆரம்பிச்சிருங்க. இலியம் வந்து சிறுகுடலின் அடிப்படையாக இருக்கும் இப்பகுதி பெருங்குடலில் திறக்கிறது. சிறுகுடல் முடிஞ்ச உடனே இலியம்னு ஒரு அமைப்பு அது பெருங்குடலோட ஜாயின் பண்ணுது. அப்ப இந்த இலியம் என்ன பண்ண, சிறுகுடலின் அதிக நீளமான ஒரு பகுதியாகும். இவைகளில் மிகச்சிறிய விரல் போன்ற நீட்சிகள் காணப்படுகின்றன. அவை ஒவ்வொன்றும் 1 மில்லிமீட்டர் அளவுடைய குடல் உறிஞ்சிகள் எனப்படும். இவற்றில் உணவானது உட்கிரகிக்கப்படுகிறது. அப்ப நம்ம இது சிம்பிளா எழுதின இந்த கதையை வேணாம்னா எங்களுதுலனா சிறு குடலில் 1 மில்லிமீட்டர் நீளமுடைய குடல் உறிஞ்சிகள் என அழைக்க குடல் உறிஞ்சிகள் காணப்படுகின்றன. இவையே உணவை உட்கிரகிக்க பயன்படுகின்றன. சுருக்கமாக கொஸ்டின் கேட்ட மாதிரி நச்சு எழுதிடலாம். நமக்கு ஏன் வியக்கிறது கேட்டிருக்காங்க 244வது பக்கம் இங்க இருக்குது. மனிதம் ஏற்கனவே பார்த்தோம் நம்மளோட உடல் வந்து 37°C வெப்பநிலையில என்ன பண்ணனா சாதாரணமா இயங்குது. அப்ப வெப்பம் உடம்புக்குள்ள அதிகரிச்சா நம்மளோட உடம்பு டெம்பரேச்சர் எப்போ 37 வச்சுக்க பார்க்கும். அப்ப சப்போஸ் அதிகரிக்குதுங்கிற பட்சத்துல என்ன பண்ணனா வியர்வை சுரப்பின் மூலமாக வியர்வியை வெளியேற்ற ஆரம்பிச்சோடனே சுரக்க ஆரம்பிச்சிருது. அதனால் வியர்க்கிறது. இதோட நிறுத்தாக எனவே வியர்க்கிறதுன்னு சொல்லி கேள்விய நமக்கு ஏன் வியர்க்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. எனவே நமக்கு வியர்க்கிறதுன்னு சொல்லி நீங்க முடிச்சுக்கணும். மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் 2 முக்கிய பணிகளை கூறுகன்னு சொல்லி 245வது பக்கம் கொடுத்துருக்காங்க. 245ல் ஆக்சுவலா 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இங்க ஏதாவது 2 பாயிண்ட். அது என்ன பண்ணனும், நமது உடல்ல வந்து நீரையும் மின்பகுளி பொருள்களையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது. அடுத்து ரத்தத்துல வந்து அமிலக்கார ரத்தத்துல வந்து அதுல பெரிய போகும்போது படிப்பீங்க அமிலத்தன்மை காரத்தன்மை இவ்வளவு இருக்கணும்னா அதை வந்து கரெக்டா வச்சுக்க ஒழுங்குபடுத்துகிறது. அந்த ரத்தத்திலும் திசுக்களும் சவூடு பரவுதல் அழுத்தத்தினை சமநிலைப்படுத்துகிறது. பிளாஸ்மா திரவத்தின் முக்கிய பகுதி பொருள்களை குளுக்கோஸ் மற்றும் அமினோ அமிலங்களை மீண்டும் பிளாஸ்மாவில் தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது. நீங்க ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கிங்க ரோமன் லெட்டர் 6 3rd கொஸ்டின். எனி 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் எவ்வாறு நமக்கு ஏற்படுகிறது. அது 244வது பக்கம் 244வது பக்கம்
இங்க இருக்குது. சிறுநீர் புறவெளியானது ஒரு தசையாலான சிறுநீரை வெளியேற்றும் ஒரு குழல். இந்த சிறுநீர் புறவெளியா என்ன ஆகுதுன்னா சிறுநீரக குழல், சிறுநீரக அதுக்கு வந்து ஸ்பின்ஸ்டன் பேர், ஸ்பிரிங்டன் பேரு, சிறுநீர் கழித்தல் நேரத்தில் திறக்கும் உதவி. அதாவது இந்த இது வந்து நல்லா கொடுக்கல. இப்ப இது வந்து சிறுநீர் பை இருக்குது, இந்த சிறுநீர் புறவெளி இந்த இடத்துல இருக்கு. அந்த சிறுநீர் பையில வந்து ஒரு அளவுக்கு வந்து சிறுநீர் தேங்கும் பொழுது அது வந்து என்ன ஆகுனா க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணி சிறுநீரை வெளியே தள்ளும். அப்ப வந்து ஒரு யூரின் போகணும் அப்படிங்கிற சென்ஸ் வந்து உணர்த்துகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சில்ட்ரன், முதிர்ச்சியடைந்த மனிதர்கள் காணப்படும் பற்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பணி. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் குழந்தைங்களுக்கு வந்து என்ன 239வது பக்கம் ரெண்டு வகையான பற்கள் காணப்படுகிறது. தற்காலிக பற்கள், நிரந்தர பற்கள்னு சொல்லி சொன்னோம். அந்த தற்காலிக பற்கள் வந்து என்ன சொன்னா அது கொஞ்ச நாள்ல வந்து விழுந்துரும். அப்ப நிரந்தர பற்கள் தான் வந்து நம்மகிட்ட இருக்குது. வெட்டு பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய் பற்கள், பின்கடவாய் பற்கள், 8, 4, 8, 2, 12 இருக்குது. இது எதுக்கு இதெல்லாம் உதவுது? இது வெட்டுறதுக்கு, இது கிளைகிறதுக்கு, இது வந்து நசுக்கவும் அரைக்கவும் பயன்படுது. இதுவும் நசுக்கவும் அரைக்கவும், நம்ம ஏதாச்சும் மெல்லணும் கரைக்கி நல்லா அரைக்கணும்னா கடவாயில வச்சுதானே மெல்லுறோம். அப்ப இதெல்லாம் வந்து ரோமனட் 6th வந்து 5th க்வெஸ்சன் புரிய 6th க்வெஸ்சன், நெஃப்ரானின் அமைப்பை விளக்கு. 245, 246 இங்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா 245 இங்க ஆரம்பிக்குது. நெஃப்ரானின் அமைப்புன்னு சொல்லி இங்க ஆரம்பிச்சு இப்படியே வந்துட்டு சரியா இங்க வருது. நான் என்ன சொல்றேன்னா இந்த படத்தை போட்டுக்குங்க சரியா, சுருக்கமான வழி எழுதானே. இந்த படத்தை போட்டுட்டு இது சம்பந்தமா வர ஒரு லைன், ஒவ்வொரு சிறுநீரகத்துல வந்து அந்த மாதிரி மெல்லியமான அதிகமான நெஃப்ரான்கள் அமைந்துள்ளன. இந்த நெஃப்ரான்கள் வந்து சிறுநீரை கொண்டு வரும் சிறுநீரக நுண்குழல்கள், சிறுநீரகத்தின் அடிப்படை செயலகங்கள் ஆகும் அப்படின்னு போட்டு அதை மட்டும் நீங்க எழுதிக்கீங்க. இது டீட்டெயில் கொடுத்த மாதிரி இவ்வளவு கொடுத்துருக்காங்க சரியா. நெஃப்ரானின் அமைப்பை மட்டும் விவரின்னு சொல்லும் போது அவ்வளவு வேண்டியதில்லை. அடுத்து விரிவான வடிகளில் மனித உணவு பாதையை விவரி. 239 ஆரம்பிச்சு 243 வரைக்கும் இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க, நான் அண்டர்லைன் பண்ணதை மட்டும் எழுதிக்கோங்க சரியா. உணவு பாதையின் அமைப்பு இருக்குல்லடா, ஸ்டார் போட்டிருக்கேன் இதுல இருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க என்னென்ன இருக்குன்னு. அடுத்து வாய்க்கு வந்து இந்த ரெண்டு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது பற்கள், பற்கள்ல ஆரம்பிச்சு உதவுகின்றன வரைக்கும் எழுதிங்க. இதை எல்லாமே விட்டுருங்க சரியா. அப்புறம் இந்த பக்கம் வாங்க, உமனி வச்சிருப்பீங்கள இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும் எழுதுங்க. அப்புறம் இதெல்லாம் விட்டுருங்க. இங்க வந்து நாகுக்கு இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும் எழுதுங்க. தொண்டைக்கு இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு லைன். உணவு குழலுக்கு இந்த பேரா ஃபுல்லா. இறைப்பைக்கு இந்த 1, 2, 3, 4 லைன்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க. இங்கே வந்துருங்க. சிறுகுடலுக்கு வந்து இந்த சிறுகுடலை பத்தி மட்டும் எழுதுங்க. சிறுகுடல் இந்த விளக்கம் எல்லாம் வேண்டாம், இது பூரா வேண்டாம், இது பூரா வேணாம். இங்க பெருங்குடலுக்கு வந்துருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் ரைட்டாமா. அடுத்து இங்க பாருங்க, பெருங்குடல் பகுதி இறுதியாக சென்று மலவாயில் திறக்கிறது. மலவாயின்னு சொல்லி இந்த அண்டலைன் மணி காமிச்சிக்கிறேன் இல்லையா, அந்த பெருங்குடல் பகுதியும் எழுதி இந்த அண்டலைன் பண்ணது. இதோட நீங்க முடிச்சிருங்க. இங்க போட்டிருக்கேன் நான், இங்கேயோட முடிச்சிருங்க. ரோமல் லெட்டர் 7 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இன்னொரு தடவை வேணும்னா வீடியோவை ஸ்லோ பண்ணிட்டு இன்னொரு தடவை பார்த்து இந்த டீட்டெயில் க்வெஸ்சன்ல அவ்வளவு எழுதுனா போதும். அதெல்லாம் வர்றதுன்னு அதோட முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த படம் வரையணும் சரியா. படம் வரைஞ்சு அந்த தலைப்பு கொடுத்து 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 அதெல்லாம் எழுதுனீங்கனாவே உங்களுக்கு அது கரெக்டா வந்துடும். அடுத்த கேள்வி இதே மாதிரிதான், சிறுநீரகத்தின் அமைப்பினையும் சிறுநீர் உருவாகுதல் உள்ள படிநிலைகளையும் விளக்க. 244-46 வரைக்கும் கொடுத்திருந்தாலும் நான் என்ன பண்ணலாம்னாடா, இந்த சிறுநீரகங்கள்னு ஓட்டு இங்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, இங்க இங்க ஆரம்பிக்கிறீங்க, இங்க ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லா வந்து எங்க முடிச்சிருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இங்கே முடிச்சிட்டேன். ரோமல் லெட்டர் 7 செகண்ட் க்வெஸ்டின் இங்கே முடிச்சுக்குங்க. எங்க இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிச்சுக்குங்க. இந்த படத்தை போட்டுக்குங்க. அடுத்து இந்த பக்கத்துல இது மட்டும் சிறுநீர் ஓட்டப்பாதை, அதாவது சிறுநீர் எப்படியெல்லாம் வந்து கடைசியில் வெளியேறுது அப்படிங்கறத பத்தி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க இந்த கட்டம்லாம் போட வேண்டாம், 1 by 1 எழுதுனீங்கன்னா ரோமல் லெட்டர் 7 செகண்ட் க்வெஸ்டின்குரிய ஆன்சரா கரெக்டா வந்துடும். அடுத்தது கூற்றுக்காரன கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு, சிறுநீரகங்களின் வழியே யூரியா வெளியேறது ரைட்டு தானே. அப்ப யூரியாங்கிறது ஒரு நச்சுத்தன்மையுடைய பொருள், உடம்புல வச்சிருக்கூடாது இல்லையா, கழிவு தானே. அப்ப ரத்தத்தின் அளவுக்கு அதிகமாக யூரியா இருந்தால் ஆமா, அதாவது சிறுநீரகங்கள் சரியா வேலை செய்யலன்னு சொல்லும் பொழுது ரத்தத்துல யூரியாவினுடைய அளவு அதிகமாகுது. அப்ப சிறுநீரகங்கள் செயல்படாம போகுது, அப்ப ரத்தத்துல யூரியா அதிகமாகுது, அதனால இறப்பு கூட ஏற்படுதுங்கிறாங்க.
ரெண்டு சரி தானே. அதனால நம்ம ஆனது கூற்றும் காரணமும் சரி, காரணமானது கொடுக்கப்பட்ட கூற்றுக்கான சரியான விளக்கமாக சொல்லி நீங்க எழுதிக்கீங்க. ரெண்டாவது, இரு பாலினங்களும் பாலின சுரப்பிகள் இரட்டை வேலையை செய்கின்றன. பாலின சுரப்பிகள் முதன்மை பாலியல் உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன. இது ரெண்டுதான் சரியா? பாலின சிறப்புகள் சொல்கிறது இனப்பெருக்கத்துக்கு மட்டும் இல்லாம அந்த 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 ஆண் ஆணுக்குரிய பண்புகள், பெண்ணுனா பெண்ணுக்குரிய பண்புகளை நிர்ணயிக்கிறதுக்கு ரெண்டுக்குமே பயன்படுகிறது சொல்லும் பொழுது, இப்ப நம்ம இதுக்கு என்ன ஆன்சரா எழுதலாம்னு சொல்லி சொன்னேன்னா, இதுக்கு ஆதான் அதாவது கூட்டு மற்றும் காரணம் சிறனும் சரி, காரணம் கூட்டுக்கான விளக்கத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி ஆங்கிறத மட்டும் எழுதிக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். நம்மளோட கிராமரிங் ஹேண்ட் சேனல்ல நீங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்கன்னா ஆனுவலுக்கு வந்து உங்களுக்கு எல்லா படம் தான் இருக்கும் சரியா? ஃபுல் போர்ஷன் நம்ம குவார்டர்லி வரைக்கும் இது வரைக்கும் படிக்கிறீங்கன்னா ஹாஃப் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா படிச்சது, ஆனுவல்னு ஃபுல்லா படிக்கிறது. அப்ப இதுல ஏறத்தால பிசிக்ஸ்ல வந்து 2, 3, 4 இல்லையாம்மா? அப்புறம் வந்து இந்த பயாலஜியில 18, 19, 20 இவ்வளவு பாடங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட கிராமரிங் ஹேண்ட் சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணல. மற்ற எல்லா பாடங்களுக்கும் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் புக்ல குறிச்சு, புக்ல இல்லைன்னா அதை எளிமையான முறையில சுருக்கமா உங்களுக்கு எழுதி காமிச்சு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம். இது 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு மட்டுமல்லாம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரை மட்டும் சொல்லாம கொஞ்சம் விளக்கமாகவும் சொல்லிட்டு போறோம் இல்லையா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ.